இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள்தூள் உப்பு போட்டு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இந்த மசாலாவுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு பூண்டு, சோம்பு, மிளகாய் வத்தல், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகும் கறிவேப்பிலையும் எடுத்திருக்கேன். நம்ம ஊற வச்சிருந்த அந்த வாழைக்காய வந்து அடுப்புல வச்சு வேக விடுங்க. ஒன்னா ரெண்டா வேக நின்றா போதும், ரொம்ப வேக வேண்டாம். சோ பாதி நின்றா போதும். இதுக்கடையில அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு அதுல சோம்பு, பூண்டு, மிளகாய் வைத்தல் இந்த மூணையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணதை மிக்சியில போட்டுக்கோங்க. அப்புறம் மிச்சம் இருக்க மிளகாய் தூள், தனியா தூள், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போறோம். சோ இது கொஞ்சம் ஃப்ரை ஆயிருச்சு. சோ இதை எடுத்து நம்ம மிக்சியில போட்டுக்கலாம். இதோட அந்த மிளகாய் தூளையும் தனியா தூளையும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப வாழைக்காய் வெந்துருச்சு. இதோட அரைச்சு வச்சு அந்த மசாலாவை சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து கூட கலந்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வாழைக்காய் உப்பு போட்டிருக்கோம். சோ அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா மசாலா ஃபுல்லாவே தடவி ஒரு 5 to 10 minutes வரைக்கும் அதை ஊற வச்சிருங்க. அப்பதான் அந்த மசாலா வந்து அந்த வாழைக்காயில பிடிக்கும். இதுக்கடையில அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்க அந்த தாளிக்க வச்சிருந்த கருவேப்பிலையும் கடுகையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதும் நம்ம அந்த ஊற வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலா தடவிய வாழைக்காயை அதுல போட்டு கிண்டி எடுத்துடலாம். சோ பார்த்து பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் மெதுவா பண்ணணும், இல்லைன்னா அந்த வாழைக்காய் உடஞ்சிரும். சோ அதுக்காக தான் பாதி அளவு வெந்தா போதும் இந்த வாழைக்காய். ரொம்ப வேக வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து அதோட கிண்டும் போது அது உடஞ்சிரும். சோ நல்லா அந்த எண்ணெயில ஒரு 2 minutes அந்த மசாலா வடை போறதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா போதும். நம்மளோட வாழைக்காய் தயார், வாழைக்காய் மசாலா வந்து தயாராயிடும்.